Hi friends, Simpsons cartoon பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And அது தெரியாதவங்களுக்கு கூட அதோட prediction பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு கார்ட்டூன் இருக்காமே, அந்த கார்ட்டூன்ல சொல்றதெல்லாம் நடக்குதாமே அப்படினு சொல்லிட்டு அத பத்தி தெரியாதவங்க கூட உங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க. ஈவன் நம்ம சேனல்ல கூட ஒரு வருஷத்துக்கு முன்ன அத பத்தின ஒரு prediction வீடியோ போட்டுறோம். வருஷம் ஏதாவது ஒரு prediction வீடியோ இந்த கார்ட்டூனை பத்தி யாராவது ஒருத்தர் போட்டுட்டிருப்பாங்க. ஆனா சொல்லி வச்சது மாதிரி போன வருஷம் நிறைய பேர் இந்த கண்டெண்டை எடுத்து அமெரிக்காவுல பேச தொடங்கினாங்க. இத தொடர்ந்து வடக்குலயும் கூட நிறைய விஷயங்கள் இந்த கார்ட்டூனை பத்தி பேசப்பட்டுச்சு. குறிப்பா 3 மாசத்துக்கு முன்ன நிறைய யூடியூபர்ஸ் கண்டினியூஸா இத பத்தி பேசிட்டாங்க. அவங்க ஏன் பேசுனாங்க, எதுக்கு பேசுனாங்கங்கறதை எண்ட் ஆஃப் தி வீடியோல பாப்போம். ஆனா இந்த சிம்ப்சன் கார்ட்டூன்ல சொல்லப்படுற விஷயங்கள்லாம் உண்மையிலேயே பிரெடிக்ஷனா இல்ல பிரெடிக்ஷன் மாதிரி இருக்குதா, ஏன் அதெல்லாம் சொல்லி வச்சது மாதிரியே நடக்குது, இதுக்கு பின்னாடி தான் யாரெல்லாம் இருக்குறா, அது மாதிரியான விஷயங்களை முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது பரவலா பேசப்படுற தியரிஸை தான் உங்கள்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவங்க கிஷோர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. இதுல ரெண்டு பெரிய தியரி பரவலாவே பேசப்படுது. முதல் ஒன்று ரைட்டர்ஸோட திறமை. இந்த சிம்ப்சன் கார்ட்டூன் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சது 1989ல 20th சென்ச்சுரி ஃபாக்ஸுக்கு முன்னாடி இருந்த அவங்களோட பிராண்டான ஃபாக்ஸ் ப்ராட்காஸ்டிங் மூலமா தான் இதை அவங்க டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்காங்க. கிட்டத்தட்ட இதுவரை 759 எபிசோடு வரை இந்த கார்ட்டூனுக்கு கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த கார்ட்டூனில் காணிக்கப்பட்ட ப்ரிடிக்ஷன் எல்லாமே ரொம்ப பெரிய ப்ரிடிக்ஷனாக இருந்திருக்கு. ஒரு சில கண்ட்ரியோட சில குரூஷியலான விஷயங்களை முன்னவே டீஸ் பண்ணுறது மாதிரியும் இருந்திருக்கு. சில பெரிய பெரிய பிராண்டோட நேமை தலைகீழ மாற்றுறது மாதிரியும் அமைஞ்சிருக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கார்ட்டூன் உலக அளவுலையும் பேசப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கார்ட்டூனில் 759 எபிசோடில் காணிக்கப்பட்ட எல்லா விஷயமே ரியல் லைஃப்பில் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இதுவரை தேர்ந்தெடுத்து மொத்தமே 43 விஷயங்கள் தான் உலக லெவலில் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சரியா பார்க்காம 1-2 அதிகமாக இருக்கலாமே தவிர கண்டிப்பாக அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ண நிறைய பேர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கார்ட்டூன் சொல்கிற எல்லா விஷயமே நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களோட மனசில் ஆழமாகவே பதிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் அந்த கார்ட்டூனை அவங்க பார்க்காம அதில் காணிக்கப்பட்ட ப்ரிடிக்ஷனை மட்டுமே அவங்க பார்த்தது தான். மக்களை மட்டும் சொல்கிறத விட அந்த சீரீஸ் கிரியேட்டர்ஸும் இதுல பெரும் பங்கு வகிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த சீரீஸோட டைரக்டர்ஸும் ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு சீன் எழுதும் போதும் அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த அங்கங்கே வைக்கிறாங்க. அது கற்பனையில் சில நேரங்களில் யூகிக்க முடியாத விஷயங்களாகவும் அமைஞ்சு போகுது. அந்த விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளேயும் இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் 2 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் சொல்லிட்டு ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த விக்ரம் மூவியில் இருக்கக்கூடிய ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டுறதுக்காக ரொம்பவே ஆர்வமாக இருந்திருப்பீங்க. அதுக்கு முன்னே மார்வல் மூவிஸ் ரிலீஸ் ஆகும்போது அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் காணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அதோட ட்ரெய்லர் வரும்போதுலேருந்தே நிறைய ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸை தேட ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸை தேடுற பழக்கம் நம்மளுக்கு இப்போ இருந்திருக்கலாம். பட் யூஎஸ் கலாச்சாரத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்குது. அதனால தான் ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸை ஒவ்வொரு எபிசோட்லேயுமே சிம்ப்சனோட கிரியேட்டர்ஸ் வைக்க தொடங்கியிருக்காங்க. அவங்க ப்ரிடிக்ஷனுக்காக அந்த விஷயத்தை வைக்கல, அவங்க வச்சதே அந்த சீரீஸோட என்கேஜ்மெண்ட்டுக்காக தான். ஆனால் நாளடைவில் அவங்க வச்ச சில விஷயங்கள் உலகளவில் ஃபேமஸ் ஆகவே, சில விஷயங்கள் நடந்து போகவே அந்த விஷயங்கள் எல்லாமே ப்ரிடிக்ஷனாக மாற்றப்பட்டிருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா ஜெயிலர் மூவியில் ஒரு டைலாக் வரும், லேசருக்குள்ளே எப்படி முளைஞ்சு போறான் பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க போகணும் அப்படின்னு டைரக்டர் சொல்ல, அவன் மேல படாம லேசர் அடிக்கிறான் பாத்தியா அதுதான் திறமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் சொல்லிட்டு போவாங்க. ஆமா கைஸ், இந்த இடத்துல நம்ம கிரியேட்டரை தான் பாராட்டி ஆகணும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க அந்த விஷயத்த வைக்கல. நடந்தா நல்லா இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் வந்தா உலகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை கையில் இருக்கக்கூடிய வாட்ச்லேயே ஆப்ரேட் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க யோசித்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சிம்ப்சன் டைரக்டர்ஸ் யோசித்த மாதிரி நானும் சின்ன வயசில் யோசிச்சிருக்கேன். நான் மட்டும் கிடையாது, உங்களில் பல பேரும் யோசிச்சுருப்பீங்க ஒரு ஃபோன் கையில் வியரபிளாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எண்ணத்தினால தான் இப்போது நம்ம கையில் ஸ்மார்ட் வாட்சுங்கிற ஒரு விஷயமே உருவாயிருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ப்ரிடிக்ஷன் கிடையாது, நம்ம மனசில் இருந்த ஒரு எண்ணம் தான் வெளிப்பாடாக சயின்ஸ் மூலமாக நிறைவேறி இருக்குது. அண்ட் இந்த விஷயத்தை சிம்ப்சன் மட்டும்தான் வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதை தவிரவும் வேறு சில அனிமி கார்ட்டூன்களில் சொன்ன விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்குது. உதாரணத்துக்கு டோரைமானும் சிம்ப்சன் மாதிரியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ணப்பட்ட அனிமி தான். கிட்டத்தட்ட 1980களில் இருந்தே கிரியேட் பண்ணிட்டு வராங்க. அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் கூட இப்ப 2000ல நடந்துருக்குது. உதாரணத்துக்கு கொரோனா டைம்ல ஆன்லைன்ல நம்ம கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணது மாதிரி டோரேமான் சீரிஸ்ல 90கள்ல வந்த ஒரு எபிசோட்லயே காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே சீரிஸோட டைரக்டர்ஸ் வருங்காலத்துல இப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு வச்ச ஒரு விஷயங்கள் தான். இந்த மாதிரி 90கள்ல பரவலா டிவி சீரிஸ்ல காணிக்கப்பட்ட சில விஷயங்கள்லாம் கூட 2000ல இன்னும் நடக்காம தான் இருக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 90கள்ல காணிக்கப்பட்ட நிறைய அனிமி அண்ட் கார்ட்டூன்ஸ்ல வானத்துல கார்கள் பறக்கிறது மாதிரியான விஷயங்களை டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்பா டெஸ்லா முதற்கொண்டு நிறைய பேர் ரிசர்ச்ல எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு தான் அந்த டைமே நிறைய கிரியேட்டர்ஸ் நிறைய அனிமி அண்ட் கார்ட்டூன்ல அந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. பட் இயர் 2024 ஆகியுமே அந்த மாதிரியான ஒரு இன்வென்ஷன் இன்னும் உலகத்துல கண்டுபிடிக்கப்படல. மேபி கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு விஷயமும் சிம்சன்ல இருந்து வந்ததுதான் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்றதுக்கு தோணும். ஆனா அதுக்கு முன்னையே நிறைய கார்ட்டூன் அண்ட் அனிமிஸ்ல அதை டீஸ் பண்ணிட்டாங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்னா இருக்குது. இதனால தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் இல்ல, கிரியேட்டர்ஸோட கிரியேட்டிவிட்டின்னு. அண்ட் ரெண்டாவதா பரவலா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இலுமினாட்டிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த இலுமினாட்டிங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு ஒரு ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷன் தந்துடுறேன். அதாவது உலகத்துல 13 பெரிய குடும்பங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள் தான் இன்னே வரை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியரிகள்லாம் பேசப்படுது. அந்த தியரிகள் அடிப்படையில தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டு இருக்கு. இந்த ஃபேமிலிஸை தான் இலுமினாட்டிங்கிறது மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இலுமினாட்டிங்கிற இந்த கான்செப்ட் இந்தியாவில் இன்டர்நெட் அதிகமாக வந்ததுக்கு அப்புறம் தான் பேசப்பட்டிருக்குது. பட் US முதற்கொண்டு நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்ப வருஷமா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஆனா இவ்வளவு வருஷம் பேசப்பட்டும் கூட நிரூபணம் செய்யப்படாத ஒரு தியரியா தான் இது இருக்குது. அதாவது கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது, வாய்வழியா வந்து விஷயங்களை அடிச்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எந்த ஒரு ரிசர்ச் பேப்பருமே கிடையாது, எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. மக்களோட மனசை சாந்தப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவுமே தாட் வராது. இப்போ கூட நிறைய பேர் கமெண்ட்ல எழுதலாம் ப்ரோ கண்டிப்பா இலுமினாட்டி இருக்குதுங்க. ஆக்சுவலா அது அவங்களோட மனசை கண்ட்ரோல் பண்றதுக்காக சாந்தப்படுத்துறதுக்காக சொல்ற ஒரு விஷயம். நம்மளுக்கு மேல ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லா விஷயத்தையுமே அவன் தான் கண்ட்ரோல் பண்றான். அந்த விஷயத்தை தான் சிம்சன் தெரிஞ்சுக்கிட்டு ப்ரெடிக்ட் பண்ணி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி அவங்க வெளிப்படுத்துறதா இருந்தா கிட்டத்தட்ட 759 எபிசோட் ரிலீஸ் ஆகி வெறும் 43 ப்ரெடிக்ஷன் தான் வெளியே வந்திருக்குமா? வரக்கூடிய எல்லா எபிசோடுமே ப்ரிடிக்ஷன் ஆக்கி நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கலாமே. அவங்க ஏன் அப்படி பண்ணல? அப்படி பண்ணதுக்கான காரணம் என்ன? எதுக்கு தேவையில்லாம இந்த 43 ப்ரிடிக்ஷனை மட்டும் அவங்க வெளியே கொண்டு வரணும்? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரிடிக்ஷன் சொல்றதுக்கு பதிலா கிரியேட்டர்ஸோட கிரியேட்டிவிட்டின்னு தான் சொல்லணும். இலுமினாட்டியோட வேலைன்னு சொல்றதுக்கு பதிலா சிம்சன்ல காணிக்கப்பட்ட விஷயங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான தாட்ஸ் தான் உங்களுக்கு வரணும். அதுதான் உங்களுக்கும் இந்த பூமிக்கும் நீங்க செஞ்சுக்கிற நல்ல விஷயமா இருக்கும். இந்த ரெண்டு தியரிஸ் தான் பரவலாவே பேசப்படும். அதுதான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த ப்ரெடிக்ஷனுங்கிற விஷயம் US அண்ட் இந்தியாவில் ஏன் அதிகப்படியாக பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா USலையும் 2024 எலெக்ஷன் வரப்போகுது. அதே மாதிரி இந்தியாவிலையும் கூட 2024 எலெக்ஷன் வரப்போகுது. USல 2024 ட்ரம்ப் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ரிலீஸ் ஆன சிம்சனோட கார்ட்டூன் எபிசோடு 1ல் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால US இந்த விஷயம் பயங்கரமா பூஸ்ட் ஆச்சு. 2024 ட்ரம்ப் ஜெயிக்க போறாரா இல்ல சிம்சன்ல சொன்னது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயம் இங்க மேட்டர் கிடையாது. பட் ட்ரம்ப் சைட்ல இது ஒரு ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லலாம். அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் தான் ஜெயிக்க போறாருங்கிற ஒரு விஷயம் பரவலா மக்கள் கிட்ட போச்சுன்னா அதை வச்சே அவர் வின் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் எலெக்ஷனில் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு ஃபேஸ்புக் ஒரு பெரிய பங்காற்றி இருக்குது அப்படிங்கிற விஷயமே லேட்டர் டேஸில் தெரிய வந்துச்சு. மேலும் அதே வீடியோவில் யூடியூபர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. பாகிஸ்தான் மேலே இந்தியா அணுகுண்ட வீச போகுதுங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை டீஸ் பண்ணுறது மாதிரி தான் சிம்சன் கார்ட்டூன்லேயே வச்சுருப்பாங்களே தவிர கரெக்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்தியாவில் 2024 தேர்தல் வரப்போகிற நிலையில் இப்படி ஒரு விஷயம் மக்கள் மனசில் நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னா வெறுப்பு அரசியல் மூலமாக ஒரு சில அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஆதாயம் அடைவாங்க. அதனால தான் இப்போ ரீசெண்டாக இந்த விஷயத்தை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் அதுலேயும் குறிப்பாக வடக்கு யூடியூபர்ஸ் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோவை எடுத்ததுக்கான காரணமும் அதுதான். இந்த தெளிவு நம்ம மக்கள்கிட்ட எப்போவுமே இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணாமல் இலுமினாட்டிங்கிற ஒருத்தன் சொன்ன அவன் சொன்னாங்கிறதுக்காக ஃபாலோ பண்ணாம உங்க மனசுல அது கரெக்டா இருக்கா இல்ல சயின்ஸ் படி அது கரெக்டான விஷயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கார்ட்டூன் ரிலேட்டட் வீடியோஸ்ல இருந்து இது கொஞ்சம் அப்பார்ட்டாக தான் போயிருக்கும். பட் கார்ட்டூன் கூடயே உங்களுக்கு லிங்க் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பீஸ்.